வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. ஆக்சுவலாக நான் இந்த விஷயத்தை வந்து பேசலாமா வேணாமா, இது நமக்கு தேவையா, நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்வையாளருக்கு சொல்லணுமா அப்படின்னா ரொம்ப யோசித்தேன். ஆனால் இப்போ சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லணும், நம்முடைய பார்வையாளருக்கு இந்த விஷயம் போய் சேரணும். ஆனால் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் நம்ம பேச போகிற நபருக்கு ஃபாலோயராக கூட இருக்கலாம், அவருடைய பேச்சில் நீங்கள் வந்து வசீகரித்து அவருடைய பேச்சுக்கு அடிமையாக கூட இருக்கலாம், அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க கூட செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதருடைய மறுபக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிளாக் பேஜ் இருக்குங்க. அந்த பிளாக் பேஜ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவறுப்பாக, ஒரு ரொம்ப கேவலமாக, ஆபாசமாக, சாக்கடத்தனமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருடைய பிளாக் பேஜ் வந்து நம்மளால் கணிக்கவே முடியாமல் இருக்கும். பிளாக் பேஜில் கூட அவர்கள் வந்து பயங்கரமாக ரொம்ப ஃபயராக இருக்கிற ஆட்களாக இருப்பாங்க. ரொம்ப பெக்குலியரான நபர்கள் தான் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். பிளாக் பேஜின் பக்கத்தை யாராலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியாது. ஒரு சிலர் அவருடைய பிளாக் பேஜ் வெளிச்சத்துக்கு வரும்போது நாடகம் பயங்கரமாக ஆடுவாங்க. உடனே இம்மீடியட்டாக எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் என்னடா ரொம்ப நேரமாக இதை ஊடகமாகவே பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறாங்க. நேரடியாக விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்வையாளருடைய அந்த சப்போர்ட், இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக மிக மிக உயர்வாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு இந்த சேனலுக்கு எப்போவுமே வேணும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து பேச ஆரம்பித்த உடனே அவனோட பேச்சில் ஒரு பெரிய காந்த சக்தி ஈர்ப்பு இருந்துச்சுன்னா எல்லாரும் அந்த பேச்சை வந்து ரசிப்பாங்க. அதுவும் சிலேடியாக நிறைய விஷயம் பேசுறது, தைரியமாக பேசுறது, யாராக இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, எப்பேற்பட்ட மிகப்பெரிய உயரத்தில் இருந்தாலும் டோன்ட் கேர் மாஸ்டராக பேசுறதுன் போது அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபாலோவராக உள்ளே வருவாங்க. அது ஒன்று தான் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற மிகப்பெரிய சக்தி, அந்த காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல. அப்படி பல பேரை சொல்ல முடியும். அதில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து திடீர்னு உள்ளே நுழைஞ்சு தான் ஒரு பத்திரிகையாளர்னு அடையாளப்படுத்திக்கிட்டு உள்ளே வந்து எல்லா மக்கள்கிட்டையும் தன்னை ஒரு பெரிய நேர்மையாளனாக காமிச்சு பயங்கர ஃபேன் மீட்லாம் வச்சு தான் ஒரு மிகப்பெரிய நேர்மையாளன், என்னை மாதிரி அரசாங்கத்தை எதிர்க்கிற ஆளே இல்லைன்னு பிரபகண்டா பண்ண ஒரே நபர் யாருன்னா அது வந்து சங்கர் அப்படின்னு சொல்லி அவர் பேர். என்னங்க சங்கர்ன்றீங்க, அவருக்கு ஒரு அடைமொழி இருக்கேன்றீங்களா? ஆமாம், அந்த சவுக்கு தோப்பில் வேலை பார்த்த சங்கர். ஆனால் ஆக்சுவலாக அந்த நபரை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நான் நிறைய முன்னாடியெலாம் நிறைய வேறு வேறு சேனலில் பேசியிருக்கேன், நம்ம சேனல்லையும் ஒரு சில வீடியோக்கள் முன்னாடி போட்டிருக்கேன். எப்போ அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதினு ஒரு மாணவியினுடைய மரணம் அது கொலையா மரணமா தற்கொலையா இன்றைக்கு வரைக்கும் விளங்காத விடையாக, விடை கிடைக்காத ஒரு கேள்வியாக இருக்கிற அந்த குழந்தையினுடைய மரணத்தில் இந்த சங்கர் என்கிற இந்த சாக்கட சங்கர் அப்படிதான் நான் குறிப்பிடுவேன், அந்த சங்கர் ஆபாசமாக பேசுனது மட்டும் இல்லைங்க, ஆபாசம் கூட ஒரு பக்கத்தை ஒதுக்கி வைங்க, அதோட அவ்வளோ உடல் மொழியில் அவ்வளோ அலட்சியம், அவ்வளோ அருவறுப்பான ஒரு உடல் மொழி, அவ்வளோ ஏளன சிரிப்பு. ஒரு குழந்தை மரணத்தில் எவ்வளவு தூரம் கேளனமாக பேச முடியுமோ அவ்வளவு ஏளனமாக பேசின அந்த துணி இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கோபத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா வந்து குழந்தைகளை பெற்றவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போ இவனுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறீங்களா? நம்ம பர்சனல் பேசுறதுல நம்ம வேறு வழியே இல்லைங்க, இவனுக்கும் குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தையை பராமரிப்பதற்காக நீதிமன்றத்தை அணாடி இருக்காங்க இவங்க மனைவி. அந்த மனைவி காதல் மனைவி இத்தனைக்கும். அந்த அம்மா போயிட்டு வந்து அவங்க போய் நீதிமன்றத்தை நாடாப்ப இவன் வந்து என்கிட்ட பணமே இல்லைங்க, காசே கிடையாது, நான் வந்து ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு மாதம் மாதம் 2000 ரூபாய், ரொம்ப கூட கிடையாது காசு, 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொன்ன இந்த சங்கர் என்கிற இந்த நபர், அவருடைய இப்போ வந்து தனக்கு பிரியமான ஒரு தோழி, அந்த பிரியமான தோழின்னு கௌரவமாக சொல்லுவாங்க, அது வந்து இன்னொருத்தருடைய மனைவியை கவர்ந்துக்கிட்டு போயிட்டா என்னன்றதை நீங்களே போட்டுங்க. ஆபாச வார்த்தை எனக்கு பேச தெரியல, வராது எனக்கு. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஒரு மனைவியை கவர்ந்துக்கிட்டு போன இந்த பன்னாடன்னு சொல்லாமான்னு தெரியலையே, ஏன்னா அது கூட வந்து நிறைய அழுக்குகளை தன் பக்கமாக சேகரிச்சுட்டு நல்ல விஷயத்தை வெளியே விடும், அதனால் அது கூட இவன் லாக்கி இல்லை. அதை விட கேவலமான வார்த்தை தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து தயவுசெய்து இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பதிவாக இருக்கும், அதனால வந்து என் மீது வருத்தம் வேண்டாம், நான் இதை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம். ஏன்னா இந்த நபர்களுடைய முகத்திரை யாரும் கிழிக்கணும் அப்படின்ற ஆட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. தன்னை ரொம்ப நேர்மையாளனாக உலகத்துக்கு வந்து தன்னை காட்டிக்கிட்டு இருக்கான். அதன் காரணமாக தான் இந்த வீடியோ நம்ம யாருக்கு சாதகமாகவும் பேசலை, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க. நான் எந்த ஆட்சியாளருக்கு சாதகமாகவோ இல்லை எதிர்கட்சிக்கு பாதகமாகவோ பேச வரல, இந்த ஒற்றை நபருடைய அட்ராசிட்டி அயோக்கியத்தனத்தை சொல்வதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த நபர் வந்து
கள்ளக்குறிச்சி அந்த குழந்தையினுடைய மரணத்துல காமிச்ச அந்த வீரியமும் வேகமும் ஏண்டா அப்படின்னா, அதை இவன் கூடவே வந்து அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு தம்பி இருந்தான் பிரதீப், அவனே ஓப்பனா அதுக்கப்புறம் வெளியில வந்து சொல்லிட்டான், அந்த காசு வாங்கிட்டு தாங்க பேசினான், பெரிய அமௌண்ட் வாங்கிட்டாங்க, இவனும் இவன் கூட போன இன்னொரு நண்பரும். ஆக்சுவலா இது என்னன்னா, நான் ஆரம்பிக்கும் போது அது சொன்னேன், ஒரு தன்னை ஒரு பத்திரிக்கையாளரா காமிச்சுக்கிறாருனால இவன் எந்த பத்திரிகையில வேலை பார்த்தான்னு என்னைக்காவது யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டதே கிடையாது. ஏன்னா எந்த பத்திரிகையிலும் வேலை செய்யல. இவன் எங்க வேலை பார்த்தான் அப்படின்னா, போலீஸ் துறையில, அதுவும் உளவு பிரிவுல இவங்க அப்பா வேலை பார்த்திருக்காரு. அவர் வந்து பணியில இருக்கும்போது செத்து போயிறாரு. வாரிசு அடிப்படையில இந்த ஜென்மத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த இவன் பிரியமான தோழி இவனை எப்படி தெரியுமா கூப்பிடுது, நாய் அப்படின்னு. நான் இல்லைங்க, நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் போடுறேன். அந்த அம்மா வந்து வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க, ஜாலியா இருக்கிற நாய் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அப்ப இவரை நாயின்னு தான் அந்த அம்மா கூப்பிடுது. அப்ப நம்மளும் அதையே வச்சுக்கலாம். இந்த நாய்கள் மன்னிக்கணும், நாய்கள் கோச்சிக்க கூடாது. ஏன்னா நீங்களும் நன்றி உள்ளவர்கள். ஆனா இவர் இந்த ஜென்மம் அப்படி கூட கிடையாது. ஸோ அது கூட சொல்ல முடியாதுங்க, அது நன்றி உள்ளதாச்சே. சரி, என்ன கர்மமோ போய் தொலைது. அந்த அந்த ஜென்மம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த வாரிசு அடிப்படையில வேலை வாங்கிட்டு உள்ள போனவன் அரசாங்க ஆவணங்களை திருடி ரெக்கார்ட் பண்ணி வெளியே வித்தான், வெளியே கொடுத்தான்றதுதான் சார்ஜ். என்ன பழி? திருட்டு பழி. அதுவும் அரசு ஆவணங்களை திருடின பழி. இவன் யோகிய மாதிரி வெளியில வந்து நான் ரொம்ப யோகிய, நான் ரொம்ப யோகியன்னு பேசிட்டு இருக்கான். அந்த அடிப்படையில இவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சஸ்பெண்ட் பண்ண பட்ட பிறகும் பல ஆண்டுகள் அரசம்பளம் வாங்கிட்டு இருக்கான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. சமீபத்துல தான் இவனுடைய அட்ராசிட்டி ஓவர் ஆன பிறகு அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருச்சு, அந்த வேலையும் போச்சு. ஆனா இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ள தன்னை ஒரு பத்திரிகையாளனா அடையாளப்படுத்திக்கிட்டு, இங்கதான் எவன் ஒன்றாலும் பத்திரிகையாளர்னு வந்துடுறான்ல, அதுவும் மூத்த பத்திரிகையாளர்னு வேற வரானுங்க. ஆனா எங்கடா வேலை பார்த்தீங்கன்னு எவனையா கேட்டு பாருங்க, ஒருத்த கூட வரமாட்டான். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க, நீங்க நீ என்ன பத்திரிகையில வேலை பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா என்ன கேட்கறதுக்கு உங்க எல்லா உரிமையும் இருக்கு. நான் வந்து வரிசையா போடுவேன், நான் எந்த வருஷம் போய் எந்த பத்திரிகையில வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு, நான் எப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிரபலமான நிறுவனத்துல எப்போ ரிசைன்மெண்ட் வெளில வந்தேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாத்துக்கும் ஆதாரத்தோட போட முடியும். அரசாங்க செய்தியாளராக அங்கீகரிக்கப்பட்ட அக்ரடேஷன் கார்டு வச்சிருந்த பத்திரிகைக்காரன் நான். எத்தனை ஆண்டுகள்ன்றது வரைக்கும் எல்லாமே ஆவணங்களோட நான் வச்சிருக்கிறேன். ஆனா நான் பத்திரிகையாளர்னு சொல்றதுல, அதனாலதான் ஒவ்வொரு வீடியோ தொடங்கும் போதும் நான் பத்திரிகையாளர் அடையாளப்படுத்திட்டு பேசுறேன். சோ நம்ம பத்திரிகையாளனா இருக்கிறதுக்கான அந்த தார்மீக அடிப்படையில அதுக்கான ஒரு 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 விஷயம் இருக்குங்க. பத்திரிகையாளர்னா சாதாரணமா கிடையாது, அவர்களுக்கு ஒரு லா ஒரு 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 உண்மைத்தன்மை உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கணும். அவங்க உயிரே போனாலும் தான் தன்கிட்ட வந்து செய்தி கொடுக்குற நபர்களை காட்டி கொடுக்குறது, அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற முதல் பாலபாடம். நீ ஒரு பத்திரிகாரனா மாறுறியா, நீ ஒரு பத்திரிகாலனா மாறுறியா, உனக்கு சோர்ஸ் எங்கிருந்து கிடைச்சதுன்னு சொல்லவே கூடாது. உன்னுடைய உனக்கு மரணமே வரும் நிலையில வந்தாலும் நீ அவங்கள காட்டி கொடுக்கணும். ஆனா இந்த பன்னாட இந்த ராஸ்கல் என்ன பண்றான்னா, உங்ககிட்ட இருந்து விஷயத்த வாங்கிட்டு உங்களையே காட்டி கொடுப்பான். பல விஷயங்கள் அது பண்ணி பண்ணி தான் இன்னைக்கு வந்து இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கிறான். இந்த சாக்கரை சங்கர் என்கிற இந்த நபர் இப்ப அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் எத்தனை 100 கோடிகள்னு தெரியலன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. ஆனா அது இருக்கா இல்லையான்றத தாண்டி இவனுடைய செயல்பாடுகள்ல நிச்சயமா இவனுடைய வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு மட்டும் தெரியும். எப்படி தெரியும்னா, அந்த பிரியமான தோழி இன்னொருத்தர் ஒய்ஃபை கவர்ந்து வந்துட்டான்ல, பேட்டி எடுக்க போன இடத்துல பழக்கமாகி கூட்டு வந்தாங்க, யோசிச்சு பாருங்க. ஆனா அது என்னுடைய பர்சனல் லைஃப்னு சொல்றான். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நிறைய வந்துருச்சு, போட்டோலாம் வந்துருச்சு, நீங்களே பாத்துட்டீங்க. அந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட டி நகரனுடைய நடுநாயகமான இடத்துல 5.5 கோடிக்கு வந்து பங்களா வாங்கி கொடுத்துருக்கான், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கான்றது எல்லாமே ஆதாரத்தோடு அந்த ஆவணங்கள்லாம் வெளியில வந்துருச்சு. இது ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே ஒரு சாட்டிங்கே இப்ப வந்து சூர்யா, திருச்சி சூர்யான்ற ஒருத்தர் வந்து இப்ப வந்து வெளியிட்டு இருக்காரு, அது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இணையத்தில். அதில் அவர் போட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட்டு, அவரை எல்லாரும் பொய்யர்னு சொல்லும் போது அவர் வந்து என்னையா பொய்யன்னு சொல்றீங்க, எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டார். நல்ல வேலை அவர் அந்த முகங்கள், பெண்களுடைய முகங்களெல்லாம் ஒரு ஈமோஜி வச்சு மறைச்சி, ஒரு ஸ்மைலி ஒன்று வச்சு மறைச்சி பெண்களுடைய மானத்தை காப்பாத்திருக்கார். ஆனால் இவனை பற்றி வந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ரகமாக இருக்கு. ஏன்னா இவன் எல்லாரையும் தப்பு தப்பாக பேசுவான், எல்லாரையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுவான், எல்லா ஆவணங்களையும் வெளியிடுறதுக்குன்னு வெளியிடுவான். எப்படா இவனுக்கு இதெல்லாம் வந்து உண்மையா இருக்கா இல்லையான்னு கூட யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சு பேசுவான், ஆமா இது உண்மைதான் அப்படின்னு. அதற்கு கூட சேர்ந்து ஒத்துதறதுக்கு ஒரு கூட்டம், பல சேனல்கள் இவனை பேட்டி எடுத்தாலே லட்சக்கணக்கில் போகும்னு பின்னாடி வந்து நிற்பாங்க. இப்போ ஒருத்தன் கூட இவனை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா இவன் எங்கேயும் போய் பேச முடியாது, பேசுறான்னா மொத்த கதையும் நாரிடும். ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச நாட்டம் கிடையாதுங்க,
அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு அழுக்கு நிறைந்த இவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த பிளாக் பேஜ் இருக்குல்ல, அந்த கருப்பு பக்கம் வந்து அவ்வளவு கொடூரமா இருக்கு. இவன் கர்ண கொடூரம் மட்டும் இல்லைங்க, காம கொடூரனா இருக்கான், ரொம்ப கேவலமான ஒரு நபரா இருக்கான். இவன் மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறான். நம்ம துணை முதல்வரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தான். இந்த மாதிரி ஒரு நடிகைக்கு அவர் வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு துபாயில அப்படின்னு. அந்த நடிகை வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க, ஏப்பா தேவையில்லாம பேசாத, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதன்னு சொல்லும் பிறகு தொடர்ந்து அதே கதையை பேசினான். ஆனா உண்மையிலேயே இந்த ராஸ்கல் தான் டி நகர்ல இவனுடைய ஆஸ்தான ஆசை நாயகின்னு கூட சொல்லலாம். அந்த பெண்ணுக்கு 5.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கான்னு ஆவணங்கள்லாம் வெளியில வருது. நீ இவன் பண்ற தப்ப அடுத்தவனுக்கு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப நீங்க வந்து அது உண்மையா இல்லையான்னு ஆதாரம் போட முடியல, இருந்தா உண்மை இருந்தா ஆதாரம் போடு. எது பொத்தம் பொதுவா நீ எப்படி குற்றச்சாட்டை வெளியில சொல்லிட்டு போவ, அயோக்கியத்தனம் இல்லையா? இதற்காக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நீங்க நினைக்க வேணாம், இருக்கிற உண்மையை சொல்றேன். அப்படி நீங்க யாருக்கு மேலேயாவது புகார் சொன்னா அந்த புகார்ல அர்த்தம் இருக்கணும், அது ஆதாரம் இருக்கணும், அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறது உங்கள்கிட்ட திறமை இருக்கணும். எதுவுமே இல்லாம போற போக்குல அள்ளி விட்டுட்டு போறது. முதல் முறையாக இந்த சாக்கடை சங்கர் ஜெயிலுக்கு போனது எதனால, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ செக்கிழித்த செம்மலா, இல்லைன்னா ஏதாவது தமிழுக்காக போராடி ஜெயிலுக்கு போனானா, இல்லைன்னா மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனானா? ஒரு வெண்ணை வழக்கண்ணையும் கிடையாதுங்க. நீதிபதிகளுடைய அவங்களுடைய அலுவலகங்கள் வேலை பார்க்குற பெண்கள் குறித்து அவதூறா ஆபாசமா பேசி அதனால நீதிமன்றமே தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து இவனை ஜெயிலில் தள்ளிச்சு. ஜெயிலில் தள்ளின பிறகு உள்ள போன பிறகு உள்ள இருந்து வெளியில வந்த உடனே ஒரு பில்டப் பண்ண பாருங்க, நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி சொல்லுன்னு ஒரு பெரிய மியூசிக் எல்லாம் போட்டு முதல்ல போய் சந்திச்சது யாருன்னா எங்க அண்ணன் சீமான். ஏன்னா எல்லாருக்கும் அவரு தானே வந்து புகலிடம் கொடுப்பாரு. அது வந்து போய் போய் சந்திச்ச உடனே அப்படியே தம்பி வாடா தம்பி அப்படின்னு கட்டி அணைச்சு பயங்கரமா பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு. என்னுடைய கட்சி சார்பாக தம்பி அடுத்த தேர்தலில் நிப்பாட்டுவேன், என்னுடைய வேட்பாளர் அவன் தான், அவன் நீ விரும்புகிற தொகுதியில் நிப்பாட்டுவான் ஆய்வுன்னு பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாரு. அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படி அண்ணன் தம்பின்னு ஒண்ணு மண்ணா பாக்கினவங்கள ஒரு கட்டத்துக்கு மேல இவன் தான் சாக்கடை வந்து ஒரு டேஞ்சரான பார்ட்டி இல்ல, அங்க இருந்து நிறைய ஆடியோ வீடியோலாம் எடுத்து என்ன கருமத்தை பண்ணான்னு தெரியல, அவரு தெரிச்சு ஓடிட்டார். ஐயோ இவங்கிட்ட இருந்தோம்னா ஏற்கனவே நம்ம கதை ஆடிக்கிட்டு இருக்கு, நம்மகிட்ட இருக்கிறவங்களாம் பிச்சுட்டு போயிட்டு இருக்கான், நம்ம பஞ்சாயத்து பெரும்பஞ்சாயத்தா இருக்கு, இவனோட சேர்ந்தோம்னா இருக்கிறதும் போயிடும்னு சொல்லிட்டு அவர் இவனை கழட்டி விட்டாரு. இப்ப அங்கேயும் போச்சா, இப்ப அடுத்து என்ன பண்றான், இவன் எங்க போலான்னு தெரியல. அதன் பிற்பாடுதான் என்ன பண்ணா, உடனே வந்து எதிர்கட்சியா இருக்கிற நம்முடைய எடப்பாடி, 4 வருஷம் நம்ம ஆண்டார் இல்லையா, எடப்பாடியோடைய ஆதரவோட நிறைய விஷயங்கள் செஞ்சான். அந்த அடிப்படையில தான் அவனுக்கு வந்து ஆபீஸ் போட்டு கொடுத்தது, அந்த மாநாட்டுக்கு போய் பேசுனது, எல்லா தகவலும் எல்லாரும் பேசிட்டாங்க. இப்ப நம்ம புதுசா அதை பத்தி பேச போறதே கிடையாது. கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல எடப்பாடியே ஏடாகுளமா பேச போய் அவரும் வந்து கொடுக்குற விஷயத்தெல்லாம் நிறுத்திட்டாரு. இவனை ஜாமீன்ல எடுப்பதற்காக ரொம்பவே போராடி மெனக்கெட்டது யாருன்னா, கோவையை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த முன்னாள் அமைச்சர் பல கோடியை செலவு பண்ணி இவனை ஜாமீன்ல எடுத்திருக்காரு. இப்ப அவருடைய ஆதரவும் பெருசா கிடைக்கலன்றாங்க. என்ன காரணம்னா, இப்ப சிக்கி இருக்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கா சிக்கி இருக்கு. 2வது முறையா இவங்க வந்து ஜெயிலுக்குள்ள போனான்ல, முதல் முறையா நீதிபதிகளுடைய அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பெண்கள் குறித்து அவதூறா ஆபாசமா பேசி ஜெயிலுக்கு போனான். அப்ப திமுக அரசாங்கம் தான் வந்து என்னை வந்து வன்மத்தை வச்சு என்னை பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னு சொல்லி சீனம் போட்டான். வெளியே வந்து பல பேரும் பல விதங்கள் பேசணும்னு அவன் பெரிய ஹீரோ மாதிரி சீன் போட்டாங்க. இப்ப இந்த முறை என்ன நடந்ததுன்னா, இந்த முறை உள்ள போனான். இப்ப உள்ள போனதுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த முறை ஒரு போலீஸ் அதிகாரி குறித்து அவதூறா பேச போய் அந்த அதிகாரிக்கு கூட வேலை பார்க்கிற சபார்டினேட்டா இருக்கிற எல்லா பெண் போலீஸும் அவரோடு படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க, மோசமான அதிகாரி அவர் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி பெயரை குறிப்பிட்டு அவதூறு பரப்பி ஆபாசத்தை பேசி அதுக்கு கெக்க பெக்கன்னு சிரிச்சு ரெண்டு பேரும், ஒருத்தர் இவரும் பேசினாரு, அதை பேட்டி எடுத்த நபரும் பேசினார் ஃபெலிக்ஸ், அவரும் பேசி மாட்டினாரு. ரெண்டு பேரும் பேசி சிக்கின உடனே இந்த முறை கொத்தா தூக்கிட்டு போனப்ப இந்த முறை காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா, கடந்த முறை செய்யாத ஒண்ணு இந்த முறை செஞ்சுட்டாங்க. கடந்த முறை அவன் உள்ள போனப்ப அவன்கிட்ட எந்த விஷயங்களும் இல்லை, பெருசா ஆபீஸ் கிடையாது, விஷயங்கள் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா இந்த முறை அவன் தனியா ஒரு மீடியா ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு மீடியா மூலமா தான் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறாங்க பல பேரும். மீடியாவுன்ற கட் அவுட்டை வச்சுட்டு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அட்ராசிட்டியும் செஞ்சுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் வெளிச்சத்துக்கு இந்த முறை வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா, இந்த முறை இவனை ஜெயிலில் கொத்தா தூக்கி உள்ள போட்ட உடனே என் கையை உடைக்க பார்த்தாங்க, காலை உடைக்க பார்த்தாங்க, ட்ராமாலாம் போட்டு பார்த்தான், எதுவும் செல்ஃப் எடுக்கவே இல்லை, குண்டாஸ் போட்டாங்க. அப்புறம் போராடி பல கோடிகள் செலவு பண்ணி அந்த குண்டாசை உடச்சி இப்ப வெளியில வந்திருக்கான். இவன் வெளியில வர்றதுக்குள்ள இவனுடைய அலுவலகம், இவன் போட்டா பாருங்க மீடியா அலுவலகம், பிரம்மாண்டமான மீடியா அலுவலகம் போட்டு 26 தேர்தலை டார்கெட் பண்ணி நான் ஒரு பெரிய நான் கை காட்டுறால் தான் முதலமைச்சர்னு சீன் போட்டான் பாருங்க. இந்த சீன் எல்லாம் உடைச்சிட்டாங்க இப்ப காவல்துறை. மொத்தமா அங்க உள்ள போயிருக்கிற எல்லா ஆவணங்களும் கொத்தா தூக்கிட்டு வந்த பிறகு பார்த்தா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி இருக்கும்.
ஏன்னா இவங்க கிட்ட கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்க்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட பெண்களுடைய ஆபாச புகைப்படங்களும் வீடியோக்களும் இருக்குன்றாங்க. எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியலங்க. ஆனா அதை சொன்னது நம்ம கிடையாது, சொன்னது திருச்சி சூர்யா என்கிற ஒரு நபர். அவர் தொடர்ந்து பல விஷயங்களை, அது இந்த சாக்கட சங்கர் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் தான் அவரை வந்து நீ பொய்ய, நீ தப்பா சொல்ற, ஸ்டாண்ட் வித் சவுக்கு, அப்புறம் குச்சி வித்து சவுக்கு, நான் முட்டு வித்து சவுக்குன்னு சொன்ன எல்லாருக்கும் இந்தா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படங்களை உள்ள தூக்கி போட்டாரு. என்னென்ன பொசுக்கு இப்படி போட்டீங்கன்னு பல பேரும் கீழே கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த புகைப்படத்தை தான் நான் இப்ப போட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த புகைப்படத்துல ரெண்டு பெண்கள் முகம் மறைக்கப்பட்டிருக்கு, ஆனா சாட் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆபாசமா இருக்கு, அவ்வளவு அருவறுப்பா இருக்கு. இவன் தான் சொல்றான் பெண்கள் குறித்து அவ்வளவு பயங்கரமா பேசுறான். தேவர் அந்த ஜெயந்திக்கு போன பெண்களை தேவர் ஜெயந்திக்கு போய் எதுக்கு வீடியோ என்னத்தை எடுக்கணுமோ அதை எடுக்காம அங்க போன பெண்கள், இளம் பெண்கள், சின்ன பசங்க கிட்ட எல்லாம் தப்பான வீடியோ, தப்பான ஆங்கிள் எடுத்துட்டு ரசிச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம். இப்ப இவன் மேல அவர்களும் பயங்கரமா கடுப்புல இருக்காங்க, அவர்கள் சார்பிலும் பல வழக்குகள் அங்க போட்டிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த 400 வீடியோக்களுக்கு மேல இருக்குன்றாங்க இல்லையா, இதுல பல பெண்கள் இருக்காங்க. அந்த பல பெண்கள்ல போலீஸ் துறையை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, பல பேர் நீதித்துறை சேர்ந்து இருக்காங்க, பல அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாரும் மாட்டியிருக்காங்க. எப்படி மாட்டியிருக்காங்கன்னா, மிரட்டி 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 தன்னுடைய காரியத்தை சாதிச்சது மட்டுமில்ல, தன்னுடைய காம இச்சையையும் அதுல வந்து தீர்த்துக்கிட்டான்னு சொல்றாங்க. இவனை பார்த்தா எப்படி இருக்கு, இவன் பேசுற பேச்சை பார்த்தா, இவனை வந்து இவனை என்ன கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா, கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க. இவனுக்கு கஞ்சா பழக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு சேனல்ல பேச போவேன், இப்ப நான் அந்த சேனல் பேச போறது இல்ல, முன்னாடி அந்த சேனல்ல பேச போனப்ப இவனையும் கூப்பிட்டு பேசுவாங்க. இவன் அந்த சேனல்ல மிக ஆஸ்தான மனிதர். அந்த சேனல்ல பேசும் போதெல்லாம் நான் பேசி ஒண்ணு, நான் பேச போகும்போது வெளியே அந்த கார்டன்ல நின்றுகிட்டு ஃபுல்லா கம்மை எடுத்துக்கிட்டு இருப்பான், செயின் ஸ்மோக்கிங் தான். நான் உள்ள போய் திரும்பி வரும்போதும் பார்த்தா சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பான். நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்னுடைய பேட்டி முடிச்சுட்டு நான் வெளியில வர வரைக்கும் இவன் அங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு தொடர் செயின் ஸ்மோக்கிங்கா இருப்பான், அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். நமக்கு அது கஞ்சா நாத்தம் எது, சிகரெட் நாத்தம் எதுன்னு தெரியாது, ஒரே ஸ்மெல்லு அங்க போகும்போதெல்லாம், கிராஸ் பண்ணும்போதெல்லாம். ஸோ இதை நான் கண்கூடாவே நான் பார்த்துருக்கிறேன். இவன் கஞ்சா பிடிப்பானா பிடிக்க மாட்டானா நமக்கு தெரியாது, ஆனால் செயின் ஸ்மோக்கிங். ஆனால் இவன் கார்லேருந்து நிறைய கஞ்சாக்கள் எடுத்ததாக, இவன் வீட்டிலேருந்து கஞ்சா எடுத்ததாகலாம் காவல்துறை பதிவு பண்ணியிருக்காங்க. தாசில்தார் தலைமையில தான் அது சோதனையே நடந்ததாக சொல்லப்படுது, அதெல்லாம் ஆவணங்களாக இருக்குன்னு வச்சுங்களா. அது அடிப்படையில் தான் இவன் மேலே அந்த கேஸும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இந்த இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த 400 வீடியோக்கள் இருக்குல்ல, அந்த 400 வீடியோக்கள் இருக்கிற பெண்கள் யார் யார், என்ன எப்ப அவர்களாம் வந்து என்ன பிரச்சனை வந்துடப்போகுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகர்கோயிலில் ஒருத்தன் சிக்கினாங்க, அவன் வந்து அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணான். அவர் காசி நாகர்கோயிலில் இந்த மாதிரி பெண்களை, இளம் பெண்களை எல்லாம் ஏமாத்தி மாய வலையை விழ வச்சு அவங்களை ஆபாச படம் எடுத்து பயங்கரமாக மிரட்டி உருட்டினா. பொள்ளாச்சியில் ரொம்ப கொடூரம் நடந்தது, பெண்களை வந்து பெல்ட்டால் அடித்து கதரை விட்டு நான் நம்பி வந்தனேன்னு சொன்னி அந்த ஆடியோலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ ஆபாசங்கள்லாம் அங்கே நடந்தாங்க. அங்கேயும் வந்து அப்ப இருந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவுல தப்பிச்சாங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இப்ப அவங்க உள்ள இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்தது, அவங்களெல்லாம் மிஞ்சிருவாம போலருக்கு இந்த சாக்கடை. இந்த சாக்கடை எதுக்குடா இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஆபாசமா எடுத்து வச்சிருக்கா, அது ஒரு மேனியா போல இருக்கு. இவன் தான் யோகிய மாதிரி மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவன் பேசுன அனைத்துலயும் அவ்வளவு பொய் இருக்கு. இப்ப இந்த ஒரு ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர், கிருஷ்ணன் அவருடைய இது நீங்க உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இருக்கிறதே வந்து ஏதோ குறைவான நிலம். அந்த நிலத்தை புடுகிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கட்சி, தேசிய கட்சியை சேர்ந்த, அது பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் ட்ரை பண்றாருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து இடி சம்மன் அனுப்புது. எப்படின்னா, நீங்க காட்டெருமைய கொண்டு அதன் மூலமா நீங்க வந்து மணி லாண்டரி பண்ணிட்டீங்க, அவங்க மேல விசாரணை. அவங்களுக்கு கட்டுற வேஷ்டியை தவிர ஒண்ணும் இல்லை, சட்டையே போடாம பூச்சி ஊனிட்டு நின்றுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளவு மோசமான நிலைமைக்கு அந்த ஈடியை பயன்படுத்தினது யாருன்னா தெரியுது. இப்ப எல்லா வேலையும் பார்த்தது இந்த சாக்கடையோட திருவிளையாடல்ல, அதெல்லாம் ஒரு வகை போல இருக்கு. அப்ப அந்த ஈடி இப்ப எல்லார் வீட்டுக்கும் போகுது இல்ல, இவனுக்கு ஏன் வராம இருக்கு, இவன் சம்பாதிச்ச காசு எப்படி, இவனுக்கு எப்படி காசு வந்துச்சு, இத்தனைக்கும் பென்ஷனும் இப்ப கிடையாது, இப்ப வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, முன்னாடியே ஏதோ சம்பளம் வந்துச்சுன்னு சொல்லலாம். 5.5 கோடி ரூபாயில வந்து பெண் தோழிக்கு வீடு வாங்கி கொடுக்குறான், ஃபார்ம் ஹவுஸ் ஒரு இருக்குன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சொல்றான். இதை தாண்டி வேறொரு ஆபீஸ் போடுறான், பல கோடி ரூபாய்க்கு எக்யூப்மெண்ட் வாங்கி போடுறான், பல லட்சங்கள் சம்பளம் கொடுக்குறான். இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, நம்ம சாதாரணமா உங்க அக்கௌண்ட்லயோ என் அக்கௌண்ட்லயோ யாராவது ஒருத்தர் 5 லட்சமோ 10 லட்சமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு 54 கேள்வி கேட்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் கேட்கும், உங்களுக்கு வந்து நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து வித்து காசு வந்தாலும் 50 கேள்வி இல்லை 5000 கேள்வி கேட்கறதுக்கு
இப்போ ஈடி காத்துக்கிட்டு இருக்கு, எவன் அக்கௌண்ட்லயாவது காசு வந்து உழுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ இவன் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் எப்பறா இவ்வளவு காசு வந்துச்சு? இது வரைக்கும் ஏன் இடி அவன்கிட்ட போகவே இல்லை, ஐடி ஏன் அவன்கிட்ட போகவே இல்லை? அவனை கண்டு ஏன் வந்து இடியோ ஐடியோ ஏன் பயப்படுது? ஒன்றிய அரசாங்கம் என்ன சப்போர்ட் பண்ணுது? இந்த மாதிரி நாதாரிகளை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? இவனை என்னத்துக்கு நீங்க வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? இவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு போட்டோம். இவன் நேர்மையாளனா இருந்தானா, கண்டிப்பா நான் நேர்மையாளன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வரட்டும். ஒரு குற்றச்சாட்டு யார் மேல வேணா சொல்லலாம்ல, அவன் அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வாசித்தான் இல்லையா, எத்தனையோ பேர் மேல சொல்லியிருக்கிறான். ஒரு அமைச்சருடைய வீட்டு வாசல்ல போய் செல்பி போட்டு இந்த அமைச்சருக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்தது தெரியுமா அப்படின்னு பேசினானே அமைச்சர். அதுக்கு முன்னாடி முன்னாள் ஆட்சியிலையும் அவர் வந்து அமைச்சரா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, இப்ப அமைச்சரா இருக்காரு, ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தாரு, ஆல்ரெடி அவர் வந்து பெரும் செல்வந்தரா இருக்காரு. அவருக்கு அவ்வளவு சொத்து இருக்குன்னா அதுல லாஜிக் இருக்கு. பல தொழில் நிறுவனம் நடத்துறாரு. நீ என்ன பண்ணிருக்கிற? நீ ஏன் வந்து அரசு ஆவணத்தை திருடிட்டு வெளியில வந்தவன்? உனக்கு சம்பளம்னு ஒண்ணுமே கிடையாது. இப்போ பாதி கொடுத்த சம்பளத்தையும் புடுங்கிருச்சு அரசாங்கம், டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு எப்படி கோடிக்கணக்கில் காசு கிடைக்குது? இதையெல்லாம் கேட்பதற்கு இடி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு, ஐடி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மட்டும் முட்டு கொடுக்கறதுக்கு ஸ்டாண்ட் வித்து சவுக்குன்றான், முட்டு வித்து சவுக்குன்றான், நிக்கிறேன் நான் கூட நிக்கிறேன்றான், ஊர்ல கரவெல்லாம் கிளம்பி வருவான். இப்ப ஆனா வரவன் எவனும் வரமாட்டான். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாரும், இவர் பார்த்தாரு முன்னாடி எல்லாம் அந்த ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே பயங்கரமா எல்லா மீடியாலையும் போய் பயங்கரம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்த உடனே பேச ஆரம்பிச்சாரு, மறுபடியும் என்ன கொல்லாம விட்டுட்டீங்க அது உங்க தப்பு எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. கடைசியில பார்த்தாரு ரொம்ப பேசிட்டு இருக்கோம் நம்ம, எவனாவது சிக்கல் பண்ணிடுவான். அவர் நினைச்சது என்னன்னா இந்த ஆவணங்கள்லாம் வெளியில வராதுன்னு நினைச்சாரு. நம்ம கிட்ட ரகசிய ஆவணங்கள் வெளியில வராது, நம்ம பிளாக் பேஜ் யாரும் ஓபன் பண்ணி பாத்துருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அரசாங்கம் காவல்துறை எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டாங்க. அதுலதான் சாம்பிள் தான் திருச்சி சூர்யா இந்த புடிச்சுக்கோன்னு தூக்கி போட்டது. அது வெளியில வர வந்த உடனே அது வரைக்கும் பெரியார் சித்தாந்தம் பேசின ஆளு, நான் கோயிலுக்கே போக மாட்டேன்னு சீனு போட்ட ஆளு, திடீர்னு போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு, அதுவும் பாருங்க இன்னொரு பொண்டாட்டியோட போற, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? அங்க போய் வந்து எதுக்குடா அங்க வந்து போனா அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல நம்ம இப்ப கவர்னரா இருக்காரு இல்லையா, நம்ம கவர்னர் அங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போனாரு, அவரை ரகசியமா சந்திக்கிறதுக்கு போனானா? ஏன்னா அவர்கிட்ட ஏற்கனவே போய் வந்து அவரை போய் சந்திச்சு வந்து பில்டப்லாம் பண்ணாலும் அது ஒரு காலகட்டம், அது ஒரு காலம். இப்ப போய் அவரே கைவிரிச்சிருக்கிறாரு, எப்பா எனக்கே சிக்கல் இருக்குப்பா, நானே தெரியாதனமா ஒரு ஏழரையை கூட்டி சிக்கிட்டேன், இப்ப என்னையே இங்க இருந்து பெட்டி கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கப்பா, என்னுடைய பதவியே முடிய போது பொழுது என்னை அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, என்னால எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாதுன்னு அவரு கைவிரிச்சிட்டாரு போல இருக்கு. ஏன்னா அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சிக்கிட்டு இருக்கான் நம்மால சவுக்கு, சவுக்குன்ட்டனா சவ தவறுங்க சாக்கடை. இந்த சாக்கடை இப்போ இதுல இருந்து எப்படி மீண்டு வருவான்னு தெரியல. இதுக்கு இடையில ஒரு டிராமா ஒன்று போட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் கூட நம்ம எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தேன், திடீர்னு நெஞ்சு வலின்னு போய் படுத்துக்கிட்டாங்க ஒரு நாள். ஏன்டானா அன்னைக்கு தான் இந்த 400 வீடியோக்கள் பத்தி விஷயங்கள்லாம் அப்படி டக்குன்னு வெளியில வர ஆரம்பிச்சது. எங்கடா அந்த வீடியோல ஏதாவது ஒன்று வந்தா நம்ம மாட்டிப்போம், இவ்வளவு நாள் பில்டப் பண்ணி ஒரு பெரிய மாய தோற்றம், நம்ம தான் இந்த எதிர்கட்சியா செயல்படுறோம், நாம தான் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற மிகப்பெரிய தூண், ஜனநாயகத்தை காக்க வந்த தூண் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோமே, நம்முடைய பிம்பம் பூரா உடஞ்சிரும் போல இருக்கே, நம்ம வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுவோம் போய் அப்படி நெஞ்சு வலின்னு எல்லாரும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க நினைச்சான். இவன் போட்ட டிராமா ஒன்றும் செல்ஃப் எடுக்கவே இல்லை, நெஞ்சு வலி ஒரு புண்ணாக்கும் ஆகல, அது பூரா டிராமான்னு தெரிஞ்சிருச்சு. டிராமான்னு தெரிஞ்சவன தான் இப்ப வந்து ஐயோ டிராமா வாய் போச்சேன்னு சொல்லி யாரையோ தேடி போயிட்டான். இப்ப அங்கேயும் அவருக்கு வந்து செல்ஃப் எடுக்கல, இப்ப என்ன பண்ணணும் தெரியாம இருதலைக்குள் எறும்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற யாருமே இவனை காப்பாத்துற கை கொடுக்க வராதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான். இல்லைனா இந்நேரம் என்ன பேச்சு பேசியிருப்பான் யோசிச்சு பாருங்க. அவனை பேசின எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டே இருப்பான். நம்ம முன்னாடியே சொன்னோம் அவன் பேசுறது தப்புன்னு சொல்லி, பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லும் போது நம்முடைய எக்ஸ்தலத்தை அவன் பிளாக் பண்ணிட்டான், நான் கேள்வி கேட்டேன் அதனால என்ன பிளாக் பண்ணிட்டான். இப்ப வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னா திருச்சி சூர்யாவை பிளாக் பண்ணியிருக்கான் அந்த எக்ஸ்தலத்துல இருந்து, இதுதான் அவன் பண்ண சாதனை. ஆனா இந்த நபர் வந்து ஸ்ரீமதி வழக்குல இருந்து, நாம அந்த நபர் கொடுத்து பேசுறதே கிடையாதுங்க, ஆனா அந்த ஸ்ரீமதி வழக்குல இவன் பேசின அவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறமா இவன் செய்த பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப ஆபாசமா அருவறுப்பா இருந்ததுனாலதான் இத்தனை அட்ராசிட்டிக்கும் காரணம். இதற்கு தமிழக அரசாங்கம் எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லை. நீங்க நம்மளை என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க, எனக்கு தமிழக அரசாங்கம் மீது பல மாறுபட்ட கருத்து இருக்கு, அது நேரம் வரும்போது சமயம் வரும்போது எந்தெந்த விஷயங்கள் பேசணுமோ அதெல்லாம் நம்ம பேசுவோம். இந்த விஷயத்துல இந்த சாக்கர சங்கர் விஷயத்துல அரசாங்கம் காவல்துறை எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் இவன் பண்ண அட்ராசிட்டினாலதான் தவிர மற்றபடி எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இவன் நேர்மையாளனா இருந்தான்னா இவன் சொன்ன எல்லாவற்றுக்கும் ஆதாரங்களை வெளியிடணும், அப்படி வெளியிடலன்னா இவன் பூரா காசு வாங்கிட்டு தான் பேசுறான்,
யார்கிட்டயும் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆதாயத்துக்காக இவன் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணா அப்படின்றதுதான் ஊர்ஜிதமா இருக்கு. ஆடியோ வீடியோ கட்சியே அமைதியா இருக்கு. அதாங்க நம்ம அண்ணாமலையா இருக்கிறார்களே, அண்ணாமலையே பாஜக, அதுக்கு முன்னாடி பாஜக ரொம்ப கரெக்டா இருந்துச்சுங்க. அது வாஜ்பாய் காலத்துல இலகணேசன்ல இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அப்ராணியா இருந்தாங்க. இந்த இந்த மாஜி உள்ள வந்த பிறகுதான் பூரா ஆடியோ வீடியோ கட்சி ஆகிட்டாரு. அதே மாதிரி அந்த கட்சியே அமைதியா இருக்கு இப்ப, எந்த ஏழரையும் சொல்லாம. ஆனா அதை விட அட்ராசிட்டியோட இந்த பார்ட்டி வந்து அவ்வளவு வீடியோக்களும் ஆடியோக்களும் வச்சிருக்கான்னா, எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கான், எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கான், இவன் போட்டோவையே இவன் எடுத்து வச்சிருக்கான், இவன் வீடியோவையே இவன் எடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு அருவறுப்பான ஒரு மனுஷன் பாருங்க. இந்த காம கொடூரன் என்னைக்கு இருந்தாலும் அம்பலத்துல வந்து அசிங்கப்பட்டே ஆகணும்ன்றது அவனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதை எதுவுமே மாத்தவே முடியாதுங்க. அதனால தொடர்ந்து இவனுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல வேறு விஷயம் இருந்தாலும் பேசுவோம். இவன் மீது எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் மக்கள் நீங்களே தீர்ப்பு கொடுங்க, நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க பார்வைக்கே விட்டுறேன். அவனுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண நீங்களே, இன்னைக்கு அவனை குறித்து வருகிற விஷயங்கள்ல உண்மை இருக்கா இல்லையான்னு நீங்களே தீர்ப்பு கொடுத்து நீங்களே முடிவு எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வேற ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.